வணக்கம் விவசாயிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாற்றங்கால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா, நாற்றங்கால் எல்லாருமே நாற்று விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாற்று விட்டு மினிமம் வந்து ஒரு 10-12 நாள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, நிறையா பேரோட நாற்றங்களில் வந்து நாற்று ஃபுல்லாக கருகி போய்கிட்டு இருக்குது, நாற்று ஃபுல்லாக சாகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் போய் இன்றைக்கி ஃபீல்டு லெவலில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதோடய பிரச்சனைகள் என்ன, எதனால் அப்படி வருது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சு அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாற்றங்காலில் பயிர் பாதிப்பு பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா, நாற்றங்காலில் புதுவிதமான ஒரு நோய் மாதிரி பரவிட்டுருக்கு. இதோடய சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூரத்துலேருந்து பார்த்தா அந்த நாற்று ஃபுல்லாக கருகி போன மாதிரி இருக்குது. பக்கமாக போய் பார்க்கும்போது நெருப்புனால் சுட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாற்று ஃபுல்லாக வெந்து போன மாதிரி, அனல் பட்டா எப்படி இருக்குமோ அப்படியே ப்ரௌனிஷாக அந்த மாதிரி வெந்து போன மாதிரி அனல் பட்ட மாதிரி இருக்குது. நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா புள்ளி நோய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறையா இடங்களில் இந்த பாதிப்பு தான் இருந்துச்சு. இது எதனால் பரவுது அப்படிங்கிறது வந்து சரியாக தெரில, ஆனால் அதோடய பாதிப்புகள் வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு. இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிஷின் நடவில், அதாவது ஷீட் மூலியமாக வந்து நாற்று விட்டுருக்காங்களே, அவங்களோட வயலில் தான் இதோடய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதோட பரவலும் ரொம்ப வேகமாக இருந்துச்சு. மற்ற நாற்றங்காலில் வந்து இந்த இதோட பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. அந்த ட்ரே வச்சு ட்ரே மூலியமாக நாற்று விட்டுருக்கவங்களோட ட்ரேலெல்லாம் இந்த பாதிப்பு வந்து பெருசாக இல்லை. அதே மாதிரி வந்து கை நடவு பண்ணுற நாற்றங்கால்லையும் இந்த நோயோட பாதிப்புகள், இதோட சிம்டம்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை. எதனால் அந்த ஷீட் வச்சு அதில் வந்து நாற்று விட்டுருக்கவங்க, மிஷின் நடவுக்கு நாற்று விட்டுருக்கவங்களோட நாற்றங்காலில் மட்டும் இதோட பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்குன்னா, அவங்க வந்து சீடு வந்து விடுறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேக்கு வந்து மினிமம் வந்து 100-150 கிராம் இந்த அளவில் தான் வந்து சீடே விடணும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து ஒரு ட்ரேக்கே பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு மேலே 300 கிராம் அந்த அளவுக்கு மேலே வந்து அந்த இதில் வந்து விதை போடுறாங்க. அப்படிங்கும்போது விதையோட அளவு அதிகமாகுது, அதோட வந்து பரப்பளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து அந்த ட்ரேயில் வந்து ஒரு 1000 விதை தான் போட முடியும்னா அதில் 1000 விதை தான் போடணும். மிஞ்சி போனால் ஒரு 50 விதை 100 விதை சேர்த்து போடலாம். ஆனால் அதில் போய் 2000 விதை 3000 விதை அந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா விழுந்திருக்காது, நல்லா விலைக்கு பார்த்தா நல்லா தெரியுது. இன்னமும் வந்து உள்ளேருந்து சீடு முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நெருக்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட்டம் இல்லாமல் அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒரு விதை மேலே ஒரு விதை விழுந்து அந்த மாதிரி முளைக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வருது. இது ஒரு விதை மேலே ஒரு விதை விழுந்தால் இந்த மாதிரி பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு பரப்பளவு இருக்குது, ஒரு ரூம் இருக்குன்னா ஒரு ரூமில் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் தான் இருக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஒரு 50 பேரை கொண்டு அடைச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒருத்த மேலே ஒருத்த இது பண்ணுறது, அவங்களோட மூச்சு காற்று இந்த மாதிரி இதுகள்லாம் இது பண்ணுறது, அதுவே ஒரு புதுவிதமான வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நமக்கே அந்த மாதிரி பிரச்சனைனா பயிர்களுக்கும் அதே நிலைமை தான். என்ன ஓப்பன் பிளேஸில் இருந்தாலுமே அதுவும் வந்து நெருக்க ஒரு 10 விதை முளைக்கிற இடத்துல 100 விதையை போட்டோம்னா அதுவும் வந்து ஃப்ரீயாக முளைக்க முடியாமல் அதுகளோட இதுவே வந்து அது ஒரு புது விதமான நோயை உண்டாக்கிடுது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஆரம்ப நிலையில் அப்படி தான் இருக்குது. இது போக போக பார்த்திங்கன்னா அதை கண்டுக்கிறாமல் விட்டிங்கன்னா இதுவே வந்து கொஞ்சம் நல்லா அழுகலை ஆரம்பிச்சிடும். அடியில் ஃபுல்லாக விலைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கொச கொசன்னு அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி அழுகி போயிடும். இந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் இதை நடவோ இல்லை நட்டிங்கனாலும் அந்த நெல் ஃபுல்லாக அழுகி போயிடும், சுத்தமாக வந்து அந்த பயிரே காப்பாற்ற முடியாது. முடிஞ்சளவு வந்து ட்ரேக்கு வந்து 150 கிராம் தான் மினிமம், அதுக்கு மேலே போட விடாதீங்க. அதிகமாக ட்ரேயை வந்து கூட ஒரு 10-15 ட்ரே கூட சேர்த்து விட சொல்லுங்கள். ஆனால் ட்ரேயை குறைச்சி விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி விதைகளை அதிகமாக போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து முளைப்புத்திறன் வந்து கண்டிப்பாக கம்மியாகும், நாற்று பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு கூட வந்து அந்த கார்பன்டசியம் ப்ளஸ் மேங்கோ சப் ஒரு டேங்க் வந்து 15-20 கிராம், அது கூட வந்து டயாமெத்தாக்ஸம் ஒரு 5 கிராம், இதை ரெண்டு சேர்த்து கொடுங்க. புழு பூச்சி இருந்துச்சுன்னா புறப்பணம் பார்த்து சேஃபர். இந்த மருந்து கொடுத்தாலே போதும், இந்த நோய்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். இதுவும் ஒரு விதமான நோய் தான், ஆனால் இது பரவுறதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால தான் இந்த நோய் பரவுது. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.